ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பீஸ்ட்டு படத்தால் பார்த்தீங்கன்னா எதற்கும் துணிந்தவன் படத்துக்கு ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தளபதி விஜய் நடித்துள்ள பீஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் வெளியாகும் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வ அப்டேட்டை சன் பிக்சர் கொடுத்துட்டாங்க. இதில் என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பல ரசிகர்களும் சரி தியேட்டர் உரிமையாளர்களும் சரி ஏப்ரல் 14ஆம் தேதி தான் படம் வெளியாகும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. இதுதான் கிட்டத்தட்ட உண்மையும் கூட. பீஸ்ட் படத்தை பார்த்தீங்கன்னா சன் பிக்சர் தான் தயாரிச்சிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு படத்தையும் தயாரிச்சிருக்காங்க, அதை தான் சூர்யாவோட எதற்கும் துணிந்தவன். இந்த படம் பார்த்தீங்கன்னா பீஸ்ட் படத்துக்கு முன்னாடியே மார்ச் 10ஆம் தேதி வெளியாக போகுது. இந்த படத்துக்கான வெளிநாட்டு பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா சன் பிக்சர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதில் என்ன ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, நடந்து முடிஞ்சிருக்கிறது பீஸ்ட் படத்தோட வியாபாரம் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா பீஸ்ட் படத்தோட வெளிநாட்டு ரைட்ஸ்க்காக 38 கோடி விலை பேசியிருக்காங்களாமா. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட எந்த படமோ இந்த அளவுக்கு விலைக்கு போனதில்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு தகவல் பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நம்ம தளபதி பற்றின அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அப்டேட்டோட பார்க்கலாம்.